வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியிருக்கிறது. நேற்று மாலை 5:30 மணி அளவில் உருவான இந்த புயலுக்கு புரவி என பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த புயல் இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் இலங்கையின் திரிகோணமலை அருகே கரையை கடந்து பின் நாளை காலை கன்னியாகுமரி கடற்கரை பகுதியை நெருங்கும். இதனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் 4ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. புரவி புயல் காரணமாக பாம்பன் துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் தூத்துக்குடி துறைமுகத்தில் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. தென் தமிழக மக்கள் அடுத்த 4 நாட்களுக்கு வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் டிசம்பர் 4ஆம் தேதி வரை கனமழை முதல் அதீத கனமழை வரை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த மாவட்டங்களில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முக்கிய துறைகளின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், ஆர்பி உதயகுமார், தலைமைச் செயலாளர் சண்முகம் மற்றும் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, மின்துறை, காவல் மற்றும் தீயணைப்புத்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர் புயலின் நிலையை உணர்ந்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றார். கோவை மாவட்டம் நடூரில் சுவர்